விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பயிர் வகை பயிர்களில் ஒன்றான துவரை தனிப்பயிராகவும் கலப்பு பயிராகவும் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். துவரை பயிர் உற்பத்தி திறனை மேம்படுத்த பருவத்திற்கேற்ற வீரிய ரகங்களை தேர்வு செய்வது அவசியமாகும். இதனால் விவசாயிகள் அதிக விளைச்சல் திறன் மற்றும் குறுகிய கால ரகங்களில் ஒன்றான வம்பன் 3 ரகத்தில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் வம்பன் 3 ரக துவரை சாகுபடி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் கரம்போடை கிராம வேளாண்மையாளர் பி. மேகலா அவர்கள் தரும் செய்திகள். ஏக்கர் நிலம் இருக்குது. நிலத்தில் வந்து நாங்கள் பல பயிர் போட்டிருக்கோம். வாழை போட்டிருக்கோம், கரும்பு போட்டிருக்கோம், நெல் போட்டிருக்கோம், கடலை போட்டிருக்கோம், மிளகாய் எல்லாமே வச்சுருக்கோம். அதில் வந்து மானாவரியாத்தையும் துவரை நாங்கள் போட்டு பழக்கம். இப்படி வந்து இந்த பார் முறைப்படி ரெண்டு போட்டு பழக்கம் இல்லை. வேளாண்மை கல்லூரி மூலமாக வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார் போட்டு 2 அடிக்கு 1 முறை துவரை பயிரிடுங்க, நல்ல மகசூல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுபடி சரி கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம்ண்டு ஒரு 1/2 ஏக்கரில் முதல்ல 1/2 ஏக்கரில் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு பண்ணி பார்த்தோம். அதில் வந்து 2 அடிக்கு 1 முறை விட்டு அந்த பார் போட்டதில் தொழு உரமும் மணிச்சத்தும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போட்டோம். நாங்கள் மானாவரியாக விதைச்சதில் வந்து அதிகமாக வந்து ரொம்ப காய்கள்லாம் வர்றதில்ல, ஏதோ கம்மியாக பூக்கும். சரி இந்த சால் முறைகளில் போடுவோம். அதை இப்போ வந்து இப்படி இந்த 2 அடிக்கு 1 முறை போட்டு தண்ணி பாய்ச்சி இந்த மாதிரி பண்ணதில் வந்து அதிகமாக பூ பூத்துருக்கு, நிறைய காய் வந்திருக்கு, நிறைய மகசூலும் நல்லாயிருக்கு. அடி உரமாக வந்து பயோசாட்டும் தொழு உரமும் ஊற்றமேட்டி பண்ணினோம். அடி உரமாக கொடுத்தோம். அதோட வந்து காய்கள் நிறையா அந்த மாதிரி கொடுத்ததுனால காய்கள் அதிகமாக காய்ச்சிருக்கு, பூக்கள் அதிகமாக பூத்துருக்கு. நாங்கள் மானாவரியை இது பண்ணதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பூக்களும் இல்லை காய்களும் இல்லை. இது உழுகும்போது வந்து அடி உரமாக வந்து பயோச்சாரும் தொழு உரமும் ஊற்றமேட்டி வந்து போட்டோம். அதுக்கு 2 அடிக்கு 1 கப் பார் போட்டு ஒவ்வொரு அடி 1 அடி இடைவெளியில் கண்டு நட்டோம். அது அப்படி நட்டதுனால வேர்கள் அதிகமாக எங்களுக்கு வந்து வேர்கள் நல்லா ஆழமாக ஊன்றி கிளைகள் நிறையா வந்து வெடிச்சிச்சு, வெடித்து நல்லா பூ பூத்து நல்லா காய் காய்ச்சிச்சு. ஆனால் மானாவரியில் வந்து அவ்வளோ வேர் ஊன்றது இல்லை. மானாவரியில் இருக்கும்போது ஒவ்வொரு செடிக்கும் இடைவெளி இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நெருக்கமாக இருந்ததுனால காற்றோட்டம் இல்லை. இதில் வந்து 2 அடிக்கு 1 அடி இடைவெளி இருக்கிறதுனால நல்லா காற்றோட்டமாக இருக்கவட்டி நல்லா பூக்கள் நிறையா பூத்துச்சு, கிளைகளும் நல்லா வெடித்து நல்லா செடியும் நல்லா இருந்துச்சு. மானாவரியை காட்டிலும் இப்படி போடுறதுனால நல்ல மகசூல் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. நல்லா காய்கள் காய்ச்சிருக்கு, நல்லா பூ பூத்துருக்கு, அதனால் மகசூலும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த மாதிரி எங்களுக்கு போடுறது நல்லா இதாக தெரியுது. இனிமே வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணாதேன் போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிது. மேலும் விவரங்கள் பெற பி. மேகலா அவர்களை 0-63-79-59-78-41 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.